வாழ்க்கையில நடக்கிற கல்யாணம் அண்ட் காதல் தொழில் இந்த மாதிரி என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் இருக்கோ அது எல்லாத்துக்குமே வந்து ஜோதிடத்துல என்ன மாதிரியான தீர்வுகள் இருக்கு அப்படிங்கறத நம்மளுடைய வார வாரம் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அந்த வகையில் நம்மளுடைய குருஜி நம்ம கூட இருக்காங்க. முதல்ல அவங்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் குருஜி. குருஜி, நம்மளுடைய ஷோ ஸ்டார்ட் பண்ணும் போது நம்ம வந்து சில க்வெஸ்சன்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட கேட்போம். அந்த மாதிரி இன்னைக்கும் ஒரு சில விஷயங்கள் வச்சிருக்கேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ராசிக்கும் வந்து என்ன தொழில் வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. அதுலயும் முக்கியமா வந்து நிறைய பேர் ஆசைப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சினிமா துறையில வந்து வரணும் அப்படின்னு எல்லாம் ஆசைப்படுவாங்க. சோ எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த தொழில் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கறத சொல்லிருக்கீங்க. பொதுவா வந்து இந்த ராசிக்காரர்கள் இந்த தொழில் தான் பண்ணலாம் அப்படின்ற குறிப்பிட்ட விதிகள் அப்படின்னு கிடையாது. எல்லாரும் அது நமக்கே தெரியும், எல்லா ராசிக்காரர்கள்லயும் உயர்வு தாழ்வுகள் வேறு வேறு விதமான துறைகள்லாம் இருக்கு. அதனால 12 ராசிக்காரர்கள்ல மேஷ ராசிக்காரர்கள் இந்த தொழில் தான் பண்ணுவாங்க, கும்பராசிக்காரர்கள் இந்த தொழில் தான் பண்ணுவாங்க, விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த தொழில் மட்டுமே செய்வார்கள் அப்படின்றதுலாம் ஜோதிடத்துல சொல்லப்படலை. ஏன்னா ராசின்றது ஒரு பொதுவான பலன். அதே நேரத்தில் இந்த லக்னத்தில் பிறந்தவர்கள், அதாவது எல்லோரும் ஒரு லக்னத்தில் ஒரு ராசியில் தான் பிறக்கணும், இந்த மாதிரியான ஜாதக அமைப்பை கொண்டவர்கள் வந்து இந்த இந்த தொழில் தான் செய்வார்கள் அப்படின்ட்டு உறுதியாக சொல்ல முடியும் ஜோதிடத்தில். அதுதான் ஜோதிடத்துடைய ஒரு சிறப்பு, அதுதான் ஜோதிடத்துடைய மாண்பு. அப்போ நீங்கள் கேட்டீங்கன்னா, குறிப்பிட்டு நீங்கள் சினிமான்னு கேட்குறீங்க, எல்லாரும் மீடியா துறையில் இருக்கிறவங்க எல்லாருமே சினிமாவை தான் கேட்பீங்க, இல்லைன்னா டிவியை கேட்பீங்க. அதனால் பொதுவாக உங்களை மாதிரி வந்து தொகுப்பாளினிகள் அனைவருமே வந்து ஒரு கனவாக கூட இருக்கலாம். சினிமாவில் நடிக்கிறது, சினிமாவில் ஒரு உயரத்தை தொடுவது, உச்சத்தை தொடுவது ஒரு கனவாக கூட இருக்கலாம். ஆகவே நீங்கள் மீடியா துறையை பற்றி கேட்டீங்க. ஆனால் ஜோதிடத்தில் பொதுவாக எந்த மாதிரியான அமைப்பை கொண்டவர்கள் எப்படிப்பட்ட துறையில் இருப்பார்கள் அப்படின்றத இப்போ வேணால் நம்ம ஒரு சிறிய ஒரு விளக்கமாக கொடுக்கலாம். ஆனால் அதுக்காக நான் முன்னாடி சொன்ன மாதிரி 12 ராசிக்காரர்களும் 12 தொழில்களை செய்யக்கூடியவர்கள், எல்லா விதமான தொழில்களையும் செய்யக்கூடியவர்கள் தான். ஆனால் இங்கே நம்மளுடைய பழங்கால மூல நூல்களில் வந்து இதில் வந்து நான் கூட சில விஷயங்களை கட்டுரைகளாக, ஜோதிடமனும் தேவரகசியம் கட்டுரைகளாக நான் எழுதியிருக்கிறேன். அதாவது அந்த காலத்து விதிகளின்படி ஜோதிடமே வந்து அவ்வப்போது மாறிக்கொண்டிருக்கும் காலச்சூழல்களுக்கு ஏற்பட்டபடி ஜோதிடமே விதிகளை மாற்றிக்கொள்ளக்கூடியது தான் அப்படின்றது ஒரு சாஸ்திரம், ஒரு மாபெரும் சாஸ்திரம் இது. அந்த அமைப்பின்படி அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா 4 தொழில்கள் தான் இருந்தன. வர்ணாசிரம தத்துவத்தின்படி தொழில்கள் பிரித்துக் கொள்ளப்பட்டன. குலத்தின் அடிப்படையில, பிறப்பின் அடிப்படையில் அந்த காலத்துல தொழில் பிரித்துக் கொள்ளப்பட்டது. அரசனின் மகன் அரசனாக இருந்தான், ஒரு போர் வீரனின் மகன் போர் வீரனாக இருந்தான், குடியானவனாக இருந்தான், சேவை புரிந்தவன், அதாவது ஊருக்கு சேவை புரிந்தவன், சேவை புரிந்தவனாக இந்த மாதிரி வர்ணாசிரம தத்துவத்தின் அடிப்படையில பிரித்து தொழில்களை பிரித்துக் கொண்டிருந்தார்கள். அப்போதுதான் இந்த ஜோதிடம் ஆரம்பமான காலத்துல மிகச்சிறிய விதிகள் தான், இன்னார் தொழில் செய்யணும்னா ஒரு மிகச்சிறிய விதி இருந்தது. இதுல ஒரு முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா, அந்த காலத்துல ஆரம்பிச்சு ஜோதிடமே ஸ்லோகங்களாக தானே இருக்கு. ஜோதிடம் ஸ்லோகங்களா வந்து விதிகளாக ஸ்லோகங்களாக சமஸ்கிருதத்தில் இருக்கிற அந்த அமைப்புகள்ல எப்படின்னு சொன்னீங்கன்னா, மிக முக்கியமாக ஒருவருக்கு தொழிலை பத்தி நீங்க சொல்லணும்னா அவருடைய குலத்தின் அடிப்படையில தான் தொழிலை சொல்லணும் அப்படின்னு சொல்லப்பட்டது. எப்படின்னா, ராஜயோகமா இருக்கிற ஒரு ஜாதகமா இருந்தாலும் அவன் அரசன் அரச குலத்துல பிறந்திருந்தா தான் அரசனாவான். அவன் ஒரு குடியானவன் வீட்டிலேயோ ஒரு சேவை புரிபவனின் வீட்டிலேயோ பிறந்திருந்தா அவன் அரசனாக மாட்டான் அப்படின்னு நீங்க பலன் சொல்லணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. குலத்தின் அடிப்படையில் தொழில்களை பிரித்துக் கொண்டிருந்த அந்த காலத்துல நீங்க வந்து பிறப்பின் அடிப்படையில் தான் பலன் சொல்லணும் அப்படிங்கறது ஒரு விதி இருந்தது. ஆனா இந்த காலத்துல பாத்தீங்கன்னா, நம்ம ஜனநாயக நாட்டில் இருக்கிறோம். இன்றைக்கு வந்து எல்லோரும் இந்நாட்டின் மன்னர் அப்படிங்கிற லெவல்ல வந்து ஜனநாயக நாட்டில் இருக்கிற நம்ம வந்து எந்த அமைப்புலயும் வந்து இன்றைக்கு எல்லோரும் சமம் அப்படிங்கிற அடிப்படையில் நிச்சயமாக குலத்தின் அடிப்படையிலோ பிறப்பின் அடிப்படையிலோ ஜோதிட பலன்களை சொல்ல முடியாது. அதே போல அந்த காலத்துல தொழில்கள் குறைவாக இருந்ததுனால சின்ன சின்ன விதிகள் மட்டும்தான் இருந்தன. உதாரணமாக ஒருவருடைய ஜனன லக்னத்திற்கு 10 அதிபதி எந்த நவாம்ச வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டின் அதிபதியை போல தொழில் அமையும் அப்படின்னு சொல்லப்பட்டது. இன்றைய காலகட்டத்தில் அது வந்து ஒரு 10% 20% ஜாதகங்கள் கூட ஒத்து வரல. அப்ப நம்ம தான் வந்து ஜோதிடர்கள் தான் வந்து தங்களுடைய அனுபவங்களால வருகின்ற ஜாதகங்கள் எப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கு, யார் எப்படிப்பட்ட துறையில் இருக்கிறார் அப்படின்றத வச்சு ஜோதிட விதிகளை உருவாக்கி கொள்ள வேண்டும் அப்படிங்கறத ஞானிகளுடைய ஒரு கருத்தாகவும் இருந்திருக்கிறது. இந்த அமைப்புல நான் அடிக்கடி சொல்லக்கூடிய சுபத்துவம் சூட்சும வலுன்னு இப்ப ஒரு புதிய ஒரு கோட்பாட்டு அமைப்பை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்ப அந்த சுபத்துவ சூட்சும வலு கோட்பாட்டின் அடிப்படையில நீங்கள் கேட்டபடி ஒருத்தர் வந்து சினிமா துறையில அதிகமான ஒரு அமைப்பா இருக்கணும்னா, அவர் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் அவருக்கு இந்த கலைத்துறையின் காரகனாகிய சுக்கிரனும் 2வது கிரகமாகிய ராகுவும் மிக வலுவாக இருக்க வேண்டும். எவர் ஒருவருக்கு ராகுவும் சுக்கிரனும் சுபத்துவம் சூட்சும வலுவோடு ஒரு நல்ல அமைப்பில் இருக்கிறாரோ அவர் வந்து நிச்சயமாக சினிமாவில ஒரு உச்சத்தை தொடுவார். உதாரணமாக ரஜினிக்கு இன்றைக்கு ஒரு உச்ச நட்சத்திரம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரஜினிகாந்த் தான். இப்ப அந்த ரஜினிகாந்தோடைய ஜாதகத்தை எடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா, அவருடைய சுக்கிரன்
கேந்திர ஸ்தானத்திற்கு அதிபதியாகி அந்த கேந்திர வீட்டிற்கு எட்டாம் வீட்டில் குருவின் வீட்டில் மிகுந்த சுபத்துவமாக ஒரு ஒளி மிகுந்த அமைப்பில் அந்த சுக்கரன் இருப்பார். ஆகவே அவர் ஒளிவிடும் நட்சத்திரமாக சூப்பர் ஸ்டாராக இருக்கிறார். எந்த ஒரு துறைக்காக இருந்தாலும் சில துறைகளுக்கு இப்போ வந்து உதாரணமாக மருத்துவராக இருக்க வேண்டும். மருத்துவத்தின் முதல்நிலை கிரகம் வந்து செவ்வாயாக இருக்கும். அப்போ அந்த செவ்வாய் வந்து எப்போது வளர்பறை சந்திரனோடு இணைகிறாரோ அல்லது பார்க்கிறாரோ இன்னொரு சுப கிரகத்திலிருந்து அதிகமான ஒளியை கடனாக பெறுகிறார். சுபத்துவம்ன்றது அதுதான் நான் சொல்றேன். இப்போ வந்து சினிமாவிற்கு ராகுவும் இப்ப ராகு வந்து ஒரு பொதுமக்கள் மத்தியில புகழ் பெற வைக்கின்ற ஒரு கிரகம், ஒரு மீடியாவில் முன்னாடி வரக்கூடிய ஒரு கிரகம். அதாவது மேடைகளில் தோன்றவிப்பது, ஆடுதல் பாடுதல் நடித்தல் இது போன்ற அமைப்புகளுக்கு ராகு வந்து ஒரு காரக கிரகமாக இருக்கும் பொழுது ராகுவும் சுக்கிரனும் மிக வலிமையாக அமைந்து அவர் மூன்றாவதாக புதன் வலிமையாக இருக்கும் போது, ஏன்னா பேச்சு திறன் இருக்கணும் இல்லையா, ஒரு சினிமாவில் நடிப்பதாக இருந்தாலும் எந்த ஒரு இதுல ஒரு சபையில பேசுவதாக இருந்தாலும் பேச்சு திறனுக்கு முக்கியமான கிரகம் புதனாக இருக்கும். ஆகவே ஒருவருடைய ஜாதகத்துல சுக்கிரன் ராகு அதனையடுத்து புதன் வலுவாக இருக்கும் பட்சத்துல அவர் பொது மேடைகளில் சினிமா துறையாக இருக்கலாம், டிவி துறையாக இருக்கலாம், ஏன்னா அதிகமாக விரைவாக பேசுவதற்கு புதனின் தயவு தேவை, அந்த டிவி துறையாக இருக்கலாம், அரசியலாக கூட இருக்கலாம், ஒரு பொது மேடைகளில் ஒரு கவர்ச்சியாளராக ஒரு வசீகரம் உள்ளவராக தோன்றி ஜெயிப்பதற்கு இந்த மூன்று கிரகங்களின் தயவு தேவை. அதை போலவே ஒருவர் மருத்துவராக இருக்க வேண்டும், அரசியல் அதிகாரி ஒரு ஐபிஎஸ் ஆபீசராக இருக்கணும், மருத்துவம் அதிகாரம் விளையாட்டு என்று சொல்லக்கூடிய அந்த மூன்று துறைகளுக்கு காரணமான பில்டிங் அதாவது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றோம் இல்லையா, ஒரு சிவில் இன்ஜினியர், சிகப்பு நிறமுள்ள பொருட்கள் இந்த செங்கலை வச்சு கட்டுற சில விஷயங்கள், இந்த அமைப்புகளுக்கெல்லாம் செவ்வாய் முதல்நிலை கிரகமாக இருக்க வேண்டும். அப்ப அந்த செவ்வாய் முதல்நிலை கிரகமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா செவ்வாய் வந்து வளர்பறை சந்திரனுடைய சுக்கரனுடைய குருவுடைய தொடர்பு கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமையில அவருடைய துறைகளான மருத்துவம் சிவில் இன்ஜினியர் இது போன்ற ஒரு அமைப்புகள் ஏற்படும். அதே மாதிரி மெக்கானிசம் சொல்றோம், இயந்திரங்கள் மெதுவாக செய்யும் துறைகள், நிதானமாக செய்கின்ற தொழில்களை வந்து சனி குறிக்கிறார். ஒரு டிசைன் பண்றது, ஒரு டிராயிங் போடுறது, ஒரு பொறுமையாக நுணுக்கமாக செய்யக்கூடிய மெக்கானிச வேலைகள் இது போன்ற ஒரு நிதானமான அழுக்கு இடங்கள்ல உடல் உழைப்பால பிழைக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து சனி குறிக்கிறார். சனி அவருடைய ஜாதகத்துல சுபத்துவமாக இருக்கிறார். இப்ப வந்து நிறைய பேர் வெளிநாடுகளுக்கு போறோம் இல்லையா, வளைகுடா நாடுகளுக்கு போகிறோம், வளைகுடா நாடுகளின் ஆதார விஷயமாக பெட்ரோல் இருக்கிறது. ஆக அந்த பெட்ரோலிய துறையில ஒருவர் வந்து சாதிக்க வேண்டும், அங்கே அவர் பொருள் பெற வேண்டும் அப்படிங்கிற அமைப்புல இருந்தா அவருக்கு ஜாதகத்தில் சனி சுபத்துவ சுற்றுமாவளோடு சனி கேதுவோடு இணைந்து சுக்கிரனின் பார்வை குருவின் பார்வை இது போன்ற சுபத்துவ சுற்றுமாவளோடு இருக்கும்போது ஒருவர் மெதுவாக செய்யும் துறைகள், இரும்பு சம்பந்தப்பட்ட துறைகள், மெக்கானிசம் சம்பந்தப்பட்ட துறைகள், பெட்ரோலிய துறைகள் போன்றவற்றில் வந்து அவர் வந்து மிக மிக இதா மிக பொருள் சேகரிக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருப்பார். ஆகவே எந்த ஒரு கிரகம் ஒரு ஜாதகத்தில் அதிகமான சுபத்துவ வலுவோடு சுற்றும வலுவோடு இருக்கிறதோ, பாப கிரகமாக இருந்தால் அது சுற்றும வலுவோடு இருக்க வேண்டும், சுப கிரகமாக இருந்தால் அது சுபத்துவ அமைப்போடு இருக்க வேண்டும் அப்படிங்கிற நிலைமையில அது எந்த ஒரு அந்த 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 லக்னத்திற்கு எந்த பாவகத்திற்குரிய கிரகமாக இருந்தாலும் நிச்சயமாக அதனுடைய தொழில் தான் அமையும். உதாரணமா அந்த குரு பகவானை சொல்றேன், குரு வந்து வலுத்தா என்ன பண்ணுவார், டீச்சராக இருப்பார், சொல்லிக் கொடுப்பார், தன்னுடைய அறிவை விற்பார், வங்கித்துறைகள் இருப்பார். குருவின் குணம் வந்து குருன்றது பேரே என்ன, சொல்லிக் கொடுத்தல் தானே. அப்போ குருவின் குணம் சொல்லிக் கொடுத்தல், தனக்கு தெரிந்ததை அடுத்தவருக்கு கடத்துதல். அதே போல குரு வந்து தனக்காரகன், பணத்தோடு இருத்தல். இப்ப பெரும்பாலான வங்கித்துறையில வேலை செய்யறவங்க பாத்தீங்கன்னா குரு வந்து அதிகமான சுபத்துவமாகி பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருப்பார்கள். வாத்தியாருங்க அரசு வேலையாக இருக்கட்டும், தனிப்பட்ட கல்வி நிலையங்களுடைய ஆசிரியர்களாக இருக்கட்டும், காலேஜ் ப்ரொஃபஸர்களாக இருக்கட்டும், இது ஒரு பரதநாட்டிய டீச்சராக கூட இருக்கலாம். அதாவது எந்த துறையோ அதை சொல்லிக் கொடுத்தல், எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிக் கொடுப்பவர்களின் ஜாதகத்தில் குரு அதிகமாக வலுத்திருப்பார். அதிகமாக வலுத்த குரு பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருப்பார். அங்கே வந்து அவர் பணம் சம்பந்தப்பட்ட வங்கித்துறை கேஷியர் இது போன்ற விஷயங்கள்ல இருப்பார். அடுத்து இப்ப சூரியன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அரசியல் போன சென்ற வாரம் தான் பேசணும், அரசியலில் ஒரு உயரவடையவன்னா சூரியன் வலுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சூரியன் வலுத்திருப்பவர் எதிலும் ஒரு தலைமை பதவியாக இருப்பார். அரசியல்னாலே தலைவர் தானே, தலைவர்களாக இருப்பவர்கள், ஒரு சிறு அலுவலகத்திற்கு தலைவராக இருப்பவர்கள், எதையும் தலைமை தாங்குபவர்கள், மின்சாரத்துறை போன்ற சூரியனுக்கே உரிய பவர் விஷயங்கள் இருக்கிறவங்க.